வணக்கம் அக்ஷய லக்ன பத்தி ஜோதிட ஸ்ரீகுரு உமா வெங்கட் திருவனந்தபுரத்திலிருந்து இப்ப நிறைய பேருக்கு திருமண பத்தி திருமணத்தை பற்றி நிறைய கேள்விகள் அப்படிங்கிறது வருகிறது என்னதான் பொன் பார்த்தோம் அமையல என்னதான் வேலை பார்த்தோம் கிடைக்கல என்னதான் முயற்சி பண்ணாலுமே எங்களுக்கு திருப்தி இல்லை அப்படிங்கிறது இன்னைக்கு காலம்பறை கூட ஒரு ஜாதகம் பார்த்தோம் அதுல சொல்லக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது எதிர்பார்த்த வேலை அப்படிங்கிறது அவங்களுக்கு அமையல அப்படிங்கிறது அவங்களுடைய ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது உதாரணமாக அவங்களுடைய லக்னம் அப்படிங்கிறது கன்னியா லக்னமாக வச்சுக்கோங்க கன்னியா லக்னத்திற்கு பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் அவர் மூன்றாம் இடத்துல நல்ல நிலையில இருக்கிறாரு ஆனா இந்த ஜாதகருக்கு கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட வேலை அப்படிங்கிறது இந்த லக்னம் ஆரம்பித்த போதே கிடைச்சிருச்சான்னா கிடச்சிருச்சு ஆனால் அந்த ஜாதகர் அந்த வேலை வாய்ப்பை எடுக்கலையானா எடுக்கலை அவருக்கு எதிர்பார்க்கிற வேலை அப்படிங்கிறது அங்க கிடைக்காததுனால அவர் அந்த வேலையை விட்டுட்டாரு அப்படிங்கறத சொல்லலாம் தனக்கு மனதுக்கு பிடித்த வேலை தான் கிடைக்கணும் தான் அந்த வேலைக்கு போவேன் அப்படிங்கிற தன்மையை அந்த ஜாதகருக்கு கொடுத்திருக்குன்னு சொல்லலாம் எனக்கு கிடைத்த வேலையை விட்டுட்டு நான் கிடைக்காத ஒரு வேலையை தேடி அலைவது அப்படிங்கிறது அவங்க ஜாதகத்தோட அமைப்பாக இருந்தது இந்த மாதிரி நிறைய பேர் ஒரு கையில ஒரு வெண்ணையை கொடுத்தாங்க அப்படின்னா அந்த வெண்ணையை மாற்றி நெய்யாக்கி கொள்வது அப்படிங்கிறது அவங்க கையில தான் இருக்கு அதற்கு அவங்க ஜாதகம் அப்படிங்கிறது ஒத்துழைக்கணும் அவங்களுடைய லக்னம் நட்சத்திர புள்ளி அப்படிங்கிறது ஒத்துழைக்கணும் வேலை இருக்குது அந்த வேலையில போய் சேர்ந்தாங்கன்னா வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கும் தான் எதிர்பார்த்த வேலை அப்படிங்கிறது அமையலைன்னு சொல்லிட்டு கிடைச்ச வேலையை விட்டுட்டு வீட்டுல அமைதியாக உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நபரை ஒன்றும் செய்ய முடியாது இவங்க அக்ஷய லக்ன பத்ததி வகுப்பை படித்து உணர்ந்தால் மட்டுமே உணர முடியும் அப்படிங்கிறது சொல்லிக்கிறேன் ஏன்னா ஒரு செயல் நடக்கிறது எதிர்பாராத விதமாக அவங்களுக்கு அந்த செயல் வந்து தானாகவே அமையுது எந்த முயற்சியுமே பண்ணலை ஆனா அந்த அமையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இவருக்கு ஒரு ஈஸியா கிடைச்சிருச்சுனால அதோட தன்மை இவருக்கு தெரியல இதுக்கப்புறம் அவருக்கு வெளிநாட்டு வேலை இருக்குதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது ஏன்னா இவருக்கு வேலை அப்படிங்கிறது உள்ளூரில் கிடையாது தான் வெளிநாட்டு அமைப்புள்ள வேலைகளை முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் அதே மாதிரி எனக்கு வேலை இருக்குதா இல்லையா என்னோட ஜாதக அமைப்பின் சிலருக்கு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு வரைக்கும் வேலையே அமையாது அவங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தில் அவங்க லக்னத்தில் இருக்க கூடிய கிரகங்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய மனசு இயக்கும் உதாரணமாக அவங்களுக்கு லக்னத்துல ராகுவோ செவ்வாயோ இருந்தாரு அப்படின்னா அவங்களுக்கு என்னதான் நடந்தாலுமே அவங்களுக்கு அது மைண்ட் அப்படிங்கிறது ஜாஸ்தியா இருக்கும் செவ்வாய் பகவான் வந்து அந்த கன்னியா லக்னத்திற்கு அஷ்டமாதிபதி ஆகிறார் அப்பா அவர் மனசுல உட்கார்ந்து அந்த வேலையில வந்து ஒரு திருப்தியற்ற தன்மை வருமானத்துல வந்து ஒரு அந்த லைஃப்ல வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத லைஃப் அப்படிங்கிறது அவருக்கு அங்கே குறி காட்டுவார் கொஞ்சம் நிறுத்தி நிதானமா அவருடைய வேலை என்னது கிடைச்ச வேலையை எடுத்துட்டாருன்னா அவரோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படிங்கறது அவங்கள்ட்ட சொன்னோம் இதே மாதிரிதான் லக்ன பத்ததில ஒரு ஒரு ஜாதகத்திலும் அவங்களுடைய வேலை அமைப்பு எப்படி இருக்கும் அந்த வேலையை அவர்கள் எடுத்துக்கொண்டார் அதற்கு பிறக்கூடிய பிறகு வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் ரொம்ப சொல்லலாம் இப்போ உதாரணமா அவங்களுக்கு ஹஸ்த நட்சத்திரம் போயின்னு இருந்தது அடுத்தது சித்திர நட்சத்திரம் போகுது அப்படின்னா அந்த செவ்வாய் பகவான் லக்னத்திலேயே உக்காந்துருக்கிறார் கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய வேலைகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு எளிதாக கிடைக்கும் அதுவும் ரொம்ப ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் அந்த ரொம்ப ஒரு யூனிக்கா செய்யக்கூடிய வேலைகள் அப்படிங்கிறது அஞ்ச அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படிங்கறத சொன்னோம் அவர்களும் அதை உணர்ந்தார்கள் சிலருக்கு இதை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்கும் வயது வந்து ரொம்ப ஆகலை சின்ன வயசு தான் அப்ப அதை ஏத்துக்கண்டாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிறது நல்லா இருக்கும் இங்க தான் எதிர்பார்க்கிற வேலை அப்படிங்கிறத விட கிடைத்த விலை கிடைத்த வேலையை அங்க வரமாக மாற்றிக்கொள்வது சிறப்பாக அமையும்னு சொல்லலாம் நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க நான் ஒரு வேலைக்கு போனேன் அந்த வேலையில உட்கார்ந்தேன் என் வேலையை பார்த்துட்டு இன்னொரு வேலை அப்படிங்கிறது எனக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க எவ்வளவு அழகா இருக்கும் பா அவனுக்கு ஜாக்பாட் அடிச்சதுமாங்க இதுதான் அவங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு ஜாக்பாட் ஒரு திடீரதிஷ்டம் அவங்களுக்கு வேலை மூலமாக கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும் ஆனா அது நம்ம உணரணும் என்ன வேலை கிடைக்குதோ ஏத்துக்கணும் அது என்னங்க நான் படிச்சிருக்கேன் இருக்கட்டும் உங்க ஜாதக நிலை அப்படி இல்லை படித்த படிப்பிற்கும் நீங்கள் செய்யும் வேலைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது எத்தனை பேர் வந்து படித்த படிப்புக்கு வேலை பார்க்குறீங்க அப்படிங்கறத மாதிரி கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம் சிலருக்கு மட்டுமே அந்த யோகம்னு சொல்லலாம் சிலர் வாழ்க்கை பொருளாதாரத்தின் அடிப்படையில் என்ன வேலை கிடைச்சாலும் பார்க்கலாம் அப்படிங்கிறத பாக்குறாங்க அது ஒரு சிலருக்கு யோகமாகவும் ஒரு சிலருக்கு அது ஒரு அழுத்தம் தரக்கூடிய செயலாகவும் வரும் எப்பவுமே அப்படிதான் இருக்குமானா கிடையாதுங்க கிரகம் மாற்றம் நடக்கும்போது அது உங்களுக்கு ஒரு அழகான ஒரு ஜாக்பாட் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் நீங்க கேட்பீங்க எல்லாம் எனக்கு உங்களுக்கு தெரியாமையே உங்களுக்குள் நடக்கக்கூடிய ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இந்த அதிர்ஷ்டம் அதை உணர்ந்தால் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் மீண்டும் ஒரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம் நன்றி